இணக்கமான தமிழர்களுக்கு வணக்கம். வரலாறு நடந்த நிகழ்வுகளை, யாரும் சொல்லப்படாத ரகசியமான நிகழ்வுகள், மர்மமான நிகழ்வுகளை எப்படியாவது உங்ககிட்ட தேடி கண்டுபிடிச்சு உங்களோட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்றது என்னோட எண்ணம். அந்த மாதிரி உலக கொள்ளையர்கள் கொலைகாரர்கள் பத்தி நிறைய பேர் நம்ம நிறைய விஷயங்களை கேள்விப்பட்டிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பேபி ஃபேஸ் நெல்சன், ஜான் டெக்லர், இந்த மாதிரி பல கொலைகள் பத்தி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா நம்ம இது வரைக்கும் கேள்விப்படாத ஒரு விஷயம், ஒரு பெயர் தக்கர்கள். இவங்களோட ரகசிய இயக்கம் பத்தியும் இந்த தக்கர்கள் யாருன்ற பத்தியும் தான் இன்னைக்கு பேச போறோம். எனக்கு இந்த விஷயம் எப்படி தெரிய வந்துச்சு அப்படின்னா, ரா வரதராசன் அப்படின்னு சொல்லி ஒரு புத்தகம் எழுதுறாரு ஒருத்தர். அந்த புத்தகத்துல தக்கர்கள் அப்படின்றவங்க யாரு, அவங்களை வந்துட்டு என்ன தொழில் செஞ்சாங்க, அவங்களை எப்படி வந்து அடியோட அழிச்சாங்க, அவங்க அழிச்சதுக்கு என்ன காரணம், இதெல்லாம் வந்துட்டு இந்த புக்கில் வந்துட்டு கிளியராக சொல்லியிருக்காங்க. முதல்ல தக்கர்கள் அப்படின்றவங்க யாருன்றதை தெரிஞ்சுக்கணும். தக்கர்கள் அப்படின்றதுக்கு ஒரே வார்த்தை டெஃபினேஷன் கொடுக்கணும் அப்படின்னா, கொடூரமான வஞ்சக நெஞ்சம் கொண்ட கொலைகாரர்கள். இதுதான் இவங்களுக்கு கொடுக்குற சிம்பிள் டெஃபினேஷன். இதுலேருந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இந்த தக்கர்கள் யார் அப்படின்னு. ஆமாம், தக்கர்கள் அப்படின்றவங்க பெரிய கொலையர்கள், மிக கொடூரமான கொலைகாரர்கள். இவங்களை பிரிட்டிஷ் பீரியடில் வந்துட்டு கிட்டத்தட்ட 800 வருஷமாக இருந்த அந்த தக்கர்களை பிரிட்டிஷ் பீரியடில் வெறும் ஒரு 9 ஆஃபீஸர்ஸை வச்சு அந்த தக்கர்கள் மொத்த தக்கர்கள் கொடுத்து 40 வருஷம் கஷ்டப்பட்டு அழிச்சிருக்காங்க. அதுக்கு பெருமையான விஷயம், அதுக்கு அவருக்கு வந்துட்டு ஸ்லீமன் அப்படின்ற ஒரு பிரிட்டிஷ் ஆஃபீஸர் தான் முக்கிய காரணமாக இருந்திருக்காரு. அவருக்கு நம்ம இந்தியாவில் அவரோட பெயரில் கோவிலே இருக்குன்னா பார்த்துக்கோங்க, அந்த தக்கர்கள் எவ்வளவு மோசமானவங்க அப்படின்னு. இப்போது தக்கர்கள் யார், எங்கேருந்து வந்தாங்க, எப்படி வந்துட்டு இந்த தக்கர்கள் என்ன தொழில் செஞ்சாங்க, இவங்க தக்கர்கள் வந்துட்டு எப்படி பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டே பயந்து நடுங்கினாங்க, இந்த விஷயங்களை ஒவ்வொன்றாவும் பார்த்துருவோம். தக்கர்கள் அப்படின்றவங்க யார் அப்படின்னா, பாரசீகத்திலிருந்து ஒதுக்கி வைக்கப்பட்ட இஸ்லாமியை சேர்ந்த மக்கள் தான் வந்து இந்த தக்கர்கள். இவங்க வந்து நைல் நதி வழியாக நம்ம இந்தியாவுக்குள் நுழையிறாங்க. அப்படி நுழைஞ்சவங்க மொத்த தொழிலாக கிட்டத்தட்ட 800 வருஷமாக இருக்காங்க. 1890 தான் இவங்களை பற்றி பெருசாக தெரிய வருது. யார் இந்த தக்கர்கள் அப்படின்னு சொல்லும்போது, இவங்க வந்துட்டு காளிதேவியை வந்து கடவுளாக கும்பிட்றாங்க. எப்படி ஒரு முஸ்லீம் வந்து காளிதேவியை கடவுளாக கும்பிட்டுருக்க முடியும் அப்படின்னு சொன்னால், இவங்க என்ன சொல்கிறாங்க அதுக்கு அப்படின்னா, அதாவது முகமது நபியோட மகள் வந்துட்டு ஃபாத்திமா, இவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா, இவங்க மக்களை காக்கிறதுக்காக நம்ம சினிமாலாம் சொல்லுவோம் இல்லையா, நிறைய ஹிஸ்டாரிக்கல் இதெல்லாம் வரும்போது இது மாதிரி ஒரு அரக்கனை வந்துட்டு அழிக்கிறதுக்காக முயற்சி பண்ணுறாங்க. அப்போது அந்த அரக்கனை வெட்டும்போது அந்த அரக்கனோட ரத்த துளிகள் வந்து திரும்ப திரும்ப அரக்கர்கள் உருவாகிறாங்க அப்படின்னும். அப்போது இந்த ஃபாத்திமா தன்னோட சீடர்களுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ரத்தம் வராமல் இவனை கொல்லணும், அதனால சுருக்கு கயிறை வச்சு கொண்டுருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதன்படி மக்களை காப்பாற்றுறாங்க இந்த ஃபாத்திமா. அதனால் இவங்க தான் இந்த காளிதேவி அப்படின்னு இந்த பாரசீகத்திலேருந்து வந்த இந்த தக்கர்கள் நம்பப்படுறாங்க. அதனால் இவங்களோட தெய்வம் காளிதேவியாக இருக்குது. இந்த தக்கர்கள் இவங்களோட தொழில் என்ன அப்படின்னா, பலிப்பறி. அதாவது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு இடம் பெயர்றவங்க, வணிகம் சார்ந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறவங்க, அதுக்கப்புறம் விடுப்பில் போகிற இராணுவ வீரர்கள், விடுப்பில் போகிற வேலையர்கள், இவங்களெல்லாம் வந்துட்டு பிளான் பண்ணி இவங்க போகிற வழியில் இவங்க கூடவே வந்துட்டு சேர்ந்து ஒரு மாதிரி ஒரு ஆளை ஃபிக்ஸ் பண்ணி அந்த ஆள் மூலமாக அவங்களோட நடவடிக்கைகளை தெரிஞ்சுக்கிட்டு அவங்கள கொலை செஞ்சு, கொடூரமாக கொலை செஞ்சு அவங்கள்ட்ட இருக்கிற பொருட்களை கொள்ளையடிக்கிறது தான் இந்த தக்கர்களோட தொழில். 18ஆம் நூற்றாண்டில் என்ன நடக்குது அப்படின்னா, நிறைய பேர் ஒரே ஆண்டில் நிறைய பல 1000 பேருக்கு கொல்லப்படுறாங்க. ஒரு ஸ்டேஜில் ஆக்ராவில் இருந்து நெடுஞ்சாலையில் ஒரு விவசாய கிணத்துல கிட்டத்தட்ட 67 பேரோட உடல்கள் கண்டெடுக்கப்படுது. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு 1810 அதே மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 60 பேரோட உடல்களும் தோண்டி எடுக்கப்படுது. இதெல்லாம் யார் செஞ்சாங்க அப்படின்னு இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது தான் தெரிய வருது, தக்கர்கள் அப்படின்னு ஒரு ரகசிய இயக்கம் இருக்கணும். அந்த ரகசிய இயக்கம் தான் இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கு அப்படின்னு. இது வந்துட்டு ஒரு சில பேர் என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்தியர்களோட பாரம்பரியத்தையும் கலாச்சாரத்தையும் கெடுக்கிறதுக்காக இந்த பிரிட்டிஷ்காரங்க பிளான் பண்ணி பண்ணது. அதாவது அவங்களோட கல்ச்சர், ஆங்கிலேய கல்ச்சர் தான் வந்துட்டு ரொம்ப நல்ல கல்ச்சர், இந்து கல்ச்சர் வந்துட்டு இந்த மாதிரி மோசமாக இருக்குது அப்படின்றத டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்றதுக்காக பண்ணாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பட் உண்மையிலே இந்த ரகசிய இயக்கம் இந்தியாவில் முக்கால்வாசி இடத்த அசீரழிச்சிருக்கு. முக்கால்வாசி பேரை வந்துட்டு கொலை செய்யறதுக்கு பெரிய காரணமாக இருந்திருக்கு. இவங்களை அழிச்சதில் பெரிய பெருமை யாருக்கு அப்படின்னா, ஆங்கிலேய ஒரு அதிகாரி ஸ்லீமன் அப்படின்றவர் தான், ஜான் ஹென்ரி ஸ்லீமன். இவர் என்ன செய்கிறார் அப்படின்னா, கிட்டத்தட்ட தன்னோட 40 வருஷம் உழைப்பில் இந்த மொத்த தக்கர் இனம், கிட்டத்தட்ட 8000 பேர் ரகசிய இயக்கமாக இந்தியா முழுக்க பரவி இருந்த அந்த தக்கர் இனத்தை கொஞ்சம் கொஞ்சமாக கூண்டோடு அழிச்சிருக்காரு. இவருக்காக நம்ம இந்தியாவில் ஒரு கோவிலே கட்டியிருக்காங்க, ஒரு ரயில்வே ஸ்டேஷன் அவரோட பேரில் இருக்குது அப்படின்னா, அந்த தக்கர்கள் எவ்வளோ மோசமானவங்களாக இருந்திருப்பாங்க, அவங்களை அழிக்கிறதுல இந்த ஸ்லீமனுக்கு எவ்வளோ பெரிய பங்கு இருந்திருக்கும், இதனால் மக்கள் எவ்வளோ பெரிய பயனடைஞ்சிருப்பாங்கன்றதை உங்களால் கெஸ் பண்ண முடியும். இந்த தக்கர்கள் ஸ்டோரியை படிக்கணும், ஸ்டோரியை பேசணும் அப்படின்னு பெரிய விஷயம், ஒவ்வொரு பேரும் நிறைய விஷயங்கள் நம்ம வந்துட்டு பேச வேண்டியது இருக்கும். முதல்ல இந்த தக்கர்கள் பற்றி நம்ம கிளியர் ஒரு டெஃபினேஷனுக்கு வந்துடுவோம். அந்த தக்கர்கள் அப்படின்னு சொன்னோம்னா, நம்மளுடைய சொன்ன மாதிரி அவங்க கொடூரமான கொலைகாரர்கள். இவங்களோட வழி, இவங்களோட தொழில் என்ன அப்படின்னா,
வழியில் போகிற வணிகர்கள் வந்து ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போகிற வணிகர்கள், அதாவது வந்து வழிப்பறின்னு வச்சுக்கோங்களேன், வழிப்பறி தான் இவங்களோட தொழில். ஒரு இடத்துல இருந்து இன்னொருக்கு போகிற வணிகர்களோ இல்லை இங்கேருந்து இன்னொரு இடத்துக்கு இடம் பெயர மக்களையோ கொத்து கொத்தாக கொலை செஞ்சு அவங்ககிட்ட இருக்கிற பொருட்களை கொள்ளையடிக்கிறது மட்டும்தான் இவங்களோட வேலை. கிட்டத்தட்ட 800 வருஷமாக இந்த தொழிலை செஞ்சுட்டு இருக்காங்க. இந்தியா முழுக்க இந்த ரகசிய இயக்கம் இருந்திருக்கு. இந்த ரகசிய இயக்கத்துக்கு நிறைய வந்துட்டு கோட்வேர்ட்ஸ் இந்த மாதிரிலாம் இருந்திருக்கு. அப்போது இந்த ஸ்லீமன் அப்படின்றது தான் இவங்க ரகசிய இயக்கத்துக்கான அந்த அந்த மொழியை வந்துட்டு மொழிபெயர்ப்பு செஞ்சு நிறைய பேர்கிட்ட அவங்களோட ஆஃபீஸர்ஸ்ட்டு கொடுத்து இந்த தக்கர்களை அழிக்க பெரிய ஒரு உறுதுணையாக இருந்திருக்காரு. அதனால தான் இந்த ஸ்லீமன் இன்றைக்கும் வந்துட்டு பேசப்படுறாரு. ஸ்லீமன் அப்படின்ற பேரை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். இந்த தக்கர்கள் பற்றி கேள்விப்பட வாய்ப்பு இல்லை, அப்படி கேள்விப்பட்டவங்க நிச்சயமாக வரலாறை பெருசாக தெரிஞ்சுக்கணுன்ற ஆர்வம் இருந்தவங்களாகவும் வரலாறை நிறைய படித்தவங்களாக இருந்தவங்களுக்கு தான் இதை பற்றி தெரியும். ஏன்னா இது பிரிட்டிஷ் பேரில் நடந்த பெரிய ஒரு விஷயம். இனி கொஞ்சம் கொஞ்சமாக இந்த தக்கர்கள் யார், இவங்க எப்படி நம்ம இந்தியாவுக்குள்ள வந்தாங்க, பாரசீகங்கள்னு சொன்னேன், பாரசீகத்தை அடிப்படையாக கொண்ட முஸ்லீம் இனத்தால் ஒதுக்கி வைக்கப்பட்ட மக்கள் தான் அந்த பழங்குடி மக்கள் தான் இந்த தக்கர்கள். இவங்களை பற்றி அடுத்தடுத்த பேஜஸ் அடுத்தடுத்த இதில் பார்ப்போம், எபிசோட்ஸில் பார்ப்போம். முதல்ல இந்த தக்கர்கள் பற்றின அந்த இந்த சின்ன டெஃபினேஷனை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா. இதுக்கப்புறம் நான் அடுத்தடுத்த இதில் நம்மளுக்கு நிச்சயமாக பார்ப்போம். வர எபிசோட்ஸில் இவங்க எவ்வளோ கொடுக்கணுன்றதையும் நம்ம பேசுவோம். நன்றி.